Hi students, greetings from Success Education Academy, 12th Max, Volume 2, Exercise 7.1, Question Number 5. If the mass m of x of a thin rod of length x, or a rod of length on the x, that mass on the m of x, is given by, that length mass on the 3x. What is the rate of change of mass with respect to the length? Length change on the mass every change on the being rather get when x equal to 3 and x equal to 27. Upon another m of x equal to root 3 x நம்ம இப்ப எப்படி எழுதலாம் m of x equal to root 3 into root x னு எழுதிக்கலாமா அப்புறம் root 3 into x எப்படி எழுதலாம் x the whole power 1 by 2 னு எழுதிக்கலாமா root x னா இது x the whole power 1 by 2 னு எழுதிருக்கேன் இது வந்து m of x சின்னதா ஆல்டர் பண்ணிருக்கோம் root 3 x னு இருக்கு அது root 3 into root x னு மாத்திருக்கேன் root 3 into x மட்டும் root x மட்டும் நான் x power 1 by 2 னு எழுதிருக்கேன் இப்போ டெரிவேட்டிவ் எடுங்க அப்ப d by dx length வச்சு தான ரெஸ்பெக்ட் பண்ற வித் ரெஸ்பெக்ட் டு x லெந்த் தானே அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு x d by dx of m of x equal to இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் இந்த root 3 கான்ஸ்டன்ட் அது அப்படியே வந்துரும் x power 1 by 2 னா 1 by 2 into x power 1 by 2 minus 1 அப்படின வரும் அதாவது x power n னா என்ன ஃபார்முலா x power n னா x power n equal to n into x power n minus 1 ஸோ அந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கேன் இப்போ ரூட் த்ரீ இன்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு இருக்கு இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் என்னா நம்ம அதை எப்படி எழுதலாம் ஒன் பை எக்ஸ் பவர் என்னன்னு எழுதலாமா ஸோ சிமிலர்லி இதை எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ பை டூன்னு மொத்தமாக ஆக்கலாமா ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூவை நான் எப்படி எழுதுறேன் x பவர் மைனஸ் ஒன் பை டூவை ஒன் பை எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு எழுதுறேன் ஒன் பை எக்ஸ் பவர் ஒன் பை டூ இந்த ஒன் எக்ஸ் பவர் ஒன் பை டூவை அகைன் எப்படி மாற்றிடுறேன் ரூட் எக்ஸ்னு மாற்றுறேன் அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் பை ரூட் எக்ஸ் சரிங்களா இதுதான் என்னது டெரிவேட்டிவ் ஆஃப் அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ் இப்போ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 27 இப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ வென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எப்படி சேஞ்ச் ஆகும் இது ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இருக்கிறதுல த்ரீ போடுறோம் அப்போ ஒன் பை ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிரும் ஆன்சர் என்ன வரும் ஒன் பை டூ வரும் ஸோ இது என்ன ஒன் பை டூ மீட்டர் யூனிட் வந்து ஒன் பை டூ கிலோகிராம் பெர் மீட்டர்னு வரும் நம்ம வெயிட்டெலாம் கண்டுபிடிக்கிறோம் மாஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஒன் பை டூ கிலோகிராம் பெர் மீட்டர் அடுத்தது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 27 வென் எக்ஸ் ஈக்குவல் டு 27 ஃபார்முலா என்னது இதை தான் போடணும் இதில் 27 சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் பை ரூட் 27 ரூட் 27 நைன் இன்ட்டு த்ரீ எழுதலாமா அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் பை நயன் இன்ட்டு த்ரீ ரூட் நயனா த்ரீ அது வெளியே வந்துடுமா அப்போ இது எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ ரூட் த்ரீன்னு எழுதலாமா ரூட் த்ரீ கேன்சல் ஆகிருமா ரிமைனிங் என்ன இருக்கும் ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ விச் இஸ் சிக்ஸ் அப்போ ஒன் பை சிக்ஸ் கிலோகிராம் பர் மீட்டர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ